வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக ஒரே குக்கரில் நம்ம பண்ண போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இதோட நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்சியில் ஒரு 6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 5-6 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். இந்த அரவையை நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 150 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம் வந்து ஜென்ரலாகவே தண்ணி விடும், ஸோ அது தண்ணி விட்டு திருப்பி வத்துற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை, இது 2 மட்டும்தான். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தனியாக இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ட்டு இல்லை, மஷ்ரூமில் வர தண்ணியே போதும். இது கொஞ்சம் அரைவேக்காடாக வெந்துட்டுருக்கும் போதே இதோட 1 பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இது நல்லா தொக்கா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணோம். நான் 1/4 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா அலசிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் ரைஸ் சேர்த்துருக்கனால 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 2 பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பங்கு அளவும் சேர்க்கலாம், குழஞ்சி போகாது. கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறனால கொஞ்சம் விதவிதையாக இருக்கும், அது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 2 விசில் வேக வச்சிடலாம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம்மையாக வந்திருக்கு, வாசமும் சூப்பராக இருக்குது. இந்த சண்டேக்கு அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்காங்க இப்போ ரெடி ஆகும்ட்டு. ஸோ இப்போ நான் போய் ஒரு பொடி பொடிக்க போகிறேன். இதோட வெங்காய ராய்த்தா, பூந்தி ராய்த்தா, பிரியாணி கத்திரிக்காய், இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம். சுட்ட கத்திரிக்காய் கூட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ரெசிபீஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சண்டேவை ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை செஞ்சு ஆசைத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.